இயக்குனர் அட்லி இவர் மேலே என்னதான் காப்பி குற்றச்சாட்டுகளும் கடுமையான விமர்சனம் இருந்தாலும் கூட தன்னுடைய எல்லா படங்களையும் கமர்ஷியலாக வெற்றி பெற வைத்து விட்டார் அட்லி அவர்கள். இதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாலிவுட்டுக்கே போயிட்டார். தமிழில் ராஜா ராணி, தெரி, மெர்சல், பிகில் இப்படி நான்கு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்துட்டு இன்றைக்கி ஷாருக்கானுக்கு ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா வெற்றி படத்தை கொடுக்கறதுக்கு தயாராகிட்டார் அட்லி அவர்கள். இப்போது அந்த ஜவான் படம் செப்டம்பர் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது, பிரம்மாண்டமான ஒரு ரிலீஸ் ஆக போகுது. இத்தனைக்கும் இந்த படத்தை பார்த்த ஷாருக்கான் அவர்கள் அட்லிக்கு 35 கோடியில் ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்கிறதா தகவலாக வருது. அது மட்டும் கிடையாது, பதான் எப்படி 1000 கோடி வசூல் அடித்ததோ அந்த பதானையும் மீறி இந்த படம் அதிகமான கலெக்ஷனை குவிக்கும் அப்படின்னு ஷாருக்கான் அழுத்தம் திருத்தமாக நம்புகிறாராம். இந்த படத்தோட ட்ரெயிலர் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், வழக்கம் போல் ஷாருக்கான் டபுள் ஆக்ட், அதே மாதிரியான கமர்ஷியல் காக்டெயில் எல்லாமே கலந்துருக்குது. இப்போ இன்னொரு தகவல் வந்திருக்கு, என்ன அப்படின்னா இந்த ஜவான் கதையே முதல்ல அட்லியர்கள் எழுதுறது நம்ம தளபதி விஜய்க்கு தானா? ஏற்கனவே தெரியல வந்து 2 கெட்டப், மெர்சலில் 3 வேடங்கள், பிகில்ல 2 வேடங்கள்னு தளபதி விஜயை எந்த அளவுக்கு வெரைட்டியாக ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெனக்கெட்டு காட்டியிருந்தார் அட்லி அவர்கள். இதனால தான் அதெல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்னும் பிரம்மாண்டமாக இன்னும் கமர்ஷியல் ஐட்டங்கள் சேர்ந்து ஒரு படு கமர்ஷியலாக ஒரு பேன் இண்டிய வெற்றி படமாக தளபதி விஜய்க்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டு எழுதின கதை தான் இப்போ ஜவான். ஆனால் இந்த கதையை ஷாருக்கான் கேட்டு எனக்கு பண்ணுங்கன்னு சொன்னல, அதுக்கப்புறம் தான் ஜவான் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போது செப்டம்பர் 7ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. படம் பார்த்த எல்லாருமே நிச்சயமாக விஜய் இந்த படத்தில் நடிச்சிருந்தா 100% பொருத்தமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறத தவிர்க்கவே முடியாது, அதுதான் நடக்க போகுது. ஒருவேளை இந்த ஜவான் படத்தை பின்னாடி என்னதான் ஜவான் படம் தமிழ்லையும் பேனடிய படம் ரிலீஸ் ஆனாலும் கூட இதே மாதிரி கதைக்களத்தை மீண்டும் தளபதி விஜய் வச்சு அட்லி இயக்குவாரா, அல்லது ஜவான் படத்தில் விஜய் நடிச்சிருந்தா அது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.